புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போல தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அம்மா இருக்கின்ற பொழுதுதான் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து உங்களுடைய அன்பை பெற்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருந்தது, ஆனா அம்மா நீலகிரி மாவட்டத்தை தான் அதிகமாக நேசித்தார்கள். நீலகிரி மாவட்ட மக்களை தான் அதிகமாக நேசித்தார்கள். அதிகமான மக்களை பார்த்ததோ அம்மா நீலகிரி மாவட்ட மக்களை தான். அப்படி இந்த மாவட்டம் அதிமுகவோடு ஒன்று இணைந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த மத்தியில் இருந்து என்னென்ன திட்டத்தை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுக வேட்பாளருக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்ம ஏத்து போட்டுகின்ற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுக வேட்பாளர் நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது, மக்களை மதிப்பது கிடையாது. இப்போ இடி சிபிஐ ஐடி ரெய்டு தலைவர் பேசியிருக்காரு. திரு மோடி திரு 29 பைசா குடும்பம் யாரு? திரு சிபிஐ இடி ஐடி ரெய்டு இவங்கள தான் அவரோட குடும்பம். இன்னொரு மிக மிக நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு திரு அதானி. அதாவது உலக பணக்காரர் பட்டியல ரெண்டாவது இடம், 8 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி. எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு. அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானிட்ட கொடுத்துட்டார். எங்களையும் போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்களை மிரட்டினாங்க, இந்த மாதிரி பொய் கேச போட்டு மிரட்டினாங்க, மிரட்டி தான் அடிமையா வச்சிருந்தாங்க. அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்டி மிரட்ட பாக்குறாங்க. ஆனா அந்த மிரட்டல் ஊருக்கெல்லாம் பயப்படுற ஆளு திமுக கிடையாது. நான் இப்ப சொல்றேன், திரு அண்ணன் திரு அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்க போட்டு இப்ப சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நான் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பா நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது. அந்த பொய் வழக்கையெல்லாம் உடைச்சி விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் 5 லட்சம் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன், ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில் அந்த நன்றி அறிவிப்பு விழாவில் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையை தான் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம், செஞ்சு காட்டுவோமா? சென்ற 2021 இதே மாதிரி அடிமைகளை அடிமை அதிமுக ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு புதிய விடியல் ஆட்சிய நம்முடைய தலைவர் கொடுத்தார். இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் எஜமானர்கள் அவங்களையும் ஓட ஓட விரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடு தான் விடியல் ஆட்சியை தந்ததுன்ற பெருமையை நீங்க நமக்கு தேடித்தரணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு என்பது நீங்கள் தெரியும், போடக்கூடிய வாக்குல எந்தவித வலிமையும் கிடையாது. அந்த பாராளுமன்ற உறுப்பினரால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மோடி ஐயாவுடைய நேரடி பார்வையில் ஈரோடு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டு எந்த சாதனையை பண்ண போறதில்லை, ஏன்னா அவங்க மேலே ஆட்சி அமைக்க போறது. 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட விஷயம். அது உறுதி செய்யப்பட்ட விஷயம், யாருக்கும் அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்று இங்கே வரும் பொழுது ஈரோட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கூட இவர்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, 2024 ஒரு சரித்திர தேர்தல், இது போன்ற தேர்தல் திரும்ப கிடைக்காது. ஏன் சரித்திர தேர்தல் என்றால், யார் பிரதமர் ஆகப் போகின்றார்கள் என்று தெரிந்து ஓட்டு போடப்போறோம்.
1952 இந்தியாவுடைய முதல் பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க. பெரிய சுதந்திரத்துக்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. அழிந்துறீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. இரண்டு தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தேர்தல், வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் தெரிஞ்சு ஓட்டு போடுறோம்னா அது 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாமல் நம்முடைய ஓட்டுனால எந்த பயனும் இல்லாமல் ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது இல்லையா. அதனால்தான் அன்பார்ந்த மக்களே, நம்முடைய ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை, நீங்கள் எல்லாம் களத்தில் மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும், நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சைக்கிள் சின்னத்தில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இவர் வந்தால் மட்டும்தான் ஈரோடை பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல, பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்கின்ற வாதத்தை நீங்க வைக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, 40 தொகுதியை கொண்ட பீகார், 40 தொகுதியை கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி, அங்க 7 கட்டமா தேர்தல் நடக்குது. எனக்கு மட்டும் என் ஒரே கட்டமா நடக்குது. 14 தொகுதியை கொண்ட அஸ்ஸாம்ல 3 கட்டமா நடக்குது. 42 தொகுதியை கொண்ட மேற்கு வங்கத்தில் 7 கட்டமா நடக்குது. 80 தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசத்திலையும் 7 கட்டமா நடக்குது. எனக்கு மட்டும் அவசர அவசரமா எல்லாருக்கும் முன்னாடி அறிவிச்சு எங்க பலகீனமா இருக்கமோ அங்க போய் முதல்ல தாக்குதல். அமித்ஷா வருவாரு, நட்டா வருவாரு, இப்ப நிதியமைச்சர் வருவாங்க, பிரதம அமைச்சர் ஐயா மோடி வருவாங்க, எல்லாரும் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க. ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி காட்டி இந்த இதுல விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைங்க நாங்க 20 நாள் தான் இருக்கு, அதுல எப்படி வேலை செஞ்சு நாங்க போறது? 20 நாள்ல தேர்தல் என்றதுக்கு 44 நாள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஜனநாயகத்தில் நேர்மை சம வாய்ப்புலாம் நீங்க பேசுனீங்கன்னா இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நேர்மையான நீங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல நடத்த வேண்டியதானே. பீகார்ல ஒரு கட்டம், மேற்கு வந்தால ஒரு கட்டம், ஏங்க 7 கட்டமா நடக்குது? அப்படியே ரிலாக்ஸ்டா வேலை செய்யலாம். அப்படித்தானே எனக்கு அவசர அவசரமா அடிச்சு பெட்டியை தூக்கி 44 நாள் ஒரு இடத்துல மூடி வைக்கிறீங்க. அங்க யாரு பாதுகாப்புக்கு நிக்க போறவங்க? யாரு? எங்க அப்பாவா இல்ல என் மாமாவா எங்க மச்சானா? யாரு? அந்த சீமானன் அப்ப என்ன சொல்றாரு, இவிஎம் மிஷின் மேல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு. டவுட் இல்லங்க, அது ஒரு குப்பை, அது ஒரு அது வந்து அது முழுக்க முழுக்க அது மோசடி செய்யற வேலை. டவுட் எல்லாம் எங்க இருக்கு எனக்கு? நான் தான் அப்ப இருந்து சொல்றேன் அது கூடாது. உலகில் எந்த பைத்தக்கார எல்லா நாடும் கைவிட்டுச்சுங்க. எந்த நாடு வச்சிருக்கு சொல்லுங்க? நைஜீரியா இந்தியா தவிர வேற எந்த நாட்டுல வாக்கு எந்திரம் இருக்கு சொல்லுங்க? கண்டுபிடிச்சு உனக்கு கொடுக்கற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த அந்த இதுதான் தயாரிச்சது. அந்த நாடு பயன்படுத்துதா? தேர்தல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது 3 சின்னங்களை அங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த வேட்புமனுவில் எழுதப்பட வேண்டும். அப்படித்தான் நான் 3 சின்னங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தேன். ஆனா இப்ப என்னடா, ஏகப்பட்ட பன்னீர்செல்வங்க அங்க வந்துட்டாங்க. எத்தனை பன்னீர்செல்வங்க? 6-7. என்னை சேர்த்து யாரு தானே அல்ல தெரிஞ்சிருக்கீங்க. 6 பன்னீர்செல்வர்கள், 7 தாய்மார்கள் சொன்னது கரெக்டா இருக்கு. 7 பன்னீர்செல்வங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டியது. அது எப்படியோ இன்சிலுவோ அது மாதிரி அவங்க ஓ இன்சிலு அவங்க வந்து ஓ நான் ஓ போட்டாச்சு. இது ஒரு சரிவலை நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒதுக்கப்படுகிற நாள் வந்துச்சு. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர்கள் அதுக்கு மேலே கேட்டா குழுக்குச்சிரி போடுது கொடுப்பாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கேட்ட சின்னத்தை எப்படியே திருடி அவர்கள் அந்த சின்னத்தை குறித்து வேட்பாளி தாக்கல் செய்திருந்தாரு. குழுக்கச்சீட்டு போடப்பட்டு தாய்மாரி உங்களுடைய வரத்தால், உங்களுடைய வேண்டுகோளால், உங்களுடைய வாழ்த்துக்களோடு இறைவன் தந்த வரமாக எனக்கு சின்ன சின்ன குறித்து என்ன சின்ன நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து கோரிக்க சொல்லுங்க. இறைவன் தந்த வரமாக எனக்கு பலாப்பழ சின்னம் கிடைக்கப்பட்டது தாய்மார்களே, உங்களுடைய வேண்டுகோளின்படி வேண்டுதலின்படி. பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள், அவங்களுடைய கட்சியில் நல்லபடியா இத்தனை கால வருஷமாக அவங்க பணியாற்றி நல்ல தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்ட பிறகு கடந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்கள
மாநிலத்தினுடைய ஆளுநராக ஒரு மிகப்பெரிய பதவிக்கு உயர்த்தி அவங்களை அங்கே அனுப்பின பிறகு தேர்தல் அறிவித்த கடைசி நிமிஷத்தில் அவங்கள அவசர அவசரமாக ராஜினாமா செய்ய வச்சு மறுபடியும் கட்சியில் சேர்ந்து மறுபடியும் களத்தில் இறக்கினாங்கன்னா ஒரு விஷயத்த நான் இப்போ தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 20 தொகுதிகளில் வேட்பாளரை நிற்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது, அதுக்காகவே ஆளுநராக செயல்படுற ஒரு மூத்த தலைவரை திரும்ப கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இது எல்லாமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரையும் கொச்சப்படுத்துறதுக்காக இல்லை. ஒரு கட்டாயத்தில் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய இருக்கும். ஆனால் இந்த முடிவினால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் கட்சியினுடைய அமைப்பு அவ்வளோ பலமாக இல்லை, அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்களோட செயலாளவே நமக்கு புரிய வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.